ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த மருத்துவர் திருத்தணிகாசலம் அவருடைய கைது என்பது வந்து அவசியமா அவசியமற்றதா, அல்லது அந்த மருத்துவர் செய்தது சரியா தவறா என்ற கேள்விகள் எல்லாம் பல முறைகளில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவரால் தனியாக பாதிக்கப்பட்டதாக கூறிக்கொள்பவர்கள், பாதிக்கப்பட்டதாக கருதுபவர்கள் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் பல்வேறு சிகிச்சைகளுக்காக அவர் வந்து தவறாக எங்களிடம் பணம் வசூலித்திருக்கிறார், அதில் பலன் கிட்டவில்லை என்ற குற்றச்சாட்டுகள்லாம் ஒருபுறம் இருக்க, இது எல்லா மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் நாம் இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கிறோம். எத்தனை பேர் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த மருத்துவருக்கும் அந்த நோயாளிகளுக்கும் இடையேயான அந்த பிரச்சனையாகத்தான் இப்போதைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். 100% மிகச்சரியான மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையோ இல்லை எந்த ஒரு முறையிலையுமே பார்க்க முடியாது என்கிற அடிப்படையில் அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள், அவருடைய மருத்துவமும், அந்த மருத்துவத்திற்காக அவர் பணம் பெற்ற விதமும், பணம் பெற்றுக்கொண்டு அந்த சிகிச்சை தராமல் இருப்பது எல்லாம் அது அவர்கள் இருவருக்குமான ஒரு பிரச்சனையாக இப்போது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அது ஒரு சமூக பிரச்சனை போல மிகப்பெரிய பிரச்சனையாக பல்வேறு தரப்பினரை ஏமாற்றியிருந்தால் அது ஒரு தனி ஒரு பிரச்சனையாக நாம் அதை பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் அதை விட்டுவிடவும் முடியாது என்ற அடிப்படையில் நாம் இப்பொழுது தணிகாசலம் என்பவர் கைதியை நாம் இப்பொழுது எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், அந்த தணிகாசலம் என்பவர் என்ன செய்தார், அவர் என்ன குற்றம் இழைத்தார் என்ற அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. கொரோனா என்ற ஒரு இந்த தாக்கம் வந்து உலக அளவிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கமாக உலக அளவிலேயே வந்து இருந்தபோது, அமெரிக்கா போன்ற நாடுகளில், வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அண்ணன் என்று சொல்லக்கூடிய தகுதி படைத்த அமெரிக்காவே இன்று வந்து கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கானவருக்கு வந்து கொரோனா பாதிப்பிலிருந்து தற்காத்து கொள்ள முடியாத ஒரு சூழலும், அதே போல் இறப்பு விகிதத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தால் 50,000 மேற்பட்ட இறப்புகளையும் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தணிகாசலம் என்ற ஒரு சித்த மருத்துவர், அவருடைய மனைவி வந்து பதிவு பெற்ற பட்டப்படிப்பு பெற்று ஒரு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், இவரும் அந்த சித்த மருத்துவத்தை நான் பாரம்பரிய அடிப்படையில் நான் செய்கிறேன் என்று அவரும் ஒரு அவருடைய கருத்துக்களை அவருடைய தனது பங்களிப்பை பற்றி அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் நாம் அது உண்மையா இல்லை போலியா என்ற விவாதத்துக்கெல்லாம் போவதற்கான நேரம் இது இல்லை. ஏன்னால் போலி என்பது பதிவு பெறாமல் ஒருவர் செய்தால் அது போலி என்றும், ஏன்னா சித்த மருத்துவத்தில் அடிப்படை ஒரு சிக்கல் இருக்கிறது. 1956 முன்பு வரை தமிழகத்திலோ இல்லை உலக அளவிலோ சித்த மருத்துவத்திற்கான பட்டப்படிப்பு என்பது கிடையாது. சித்த மருத்துவத்தை கற்றுக் கொடுப்பதற்கான கல்லூரிகள் இங்கே கிடையாது. 1956 பிறகுதான் கிட்டத்தட்ட 1956 இன்று வரை அந்த தமிழ்நாட்டில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரிகளில், பாளையங்கோட்டை, சென்னை, அதே சென்னை போன்ற மருத்துவக் கல்லூரிகளில், சித்த மருத்துவக் கல்லூரிகளில் பயிற்சி படிப்பு முடித்து வெளியே வந்த மருத்துவருடைய எண்ணிக்கையை நான் பார்க்கும் பொழுது மொத்தமே 8,000 தான் இதுவரைக்கும் வந்திருக்கிறார்கள். 8 கோடி பேர், கிட்டத்தட்ட 7 கோடி பேர் அதிகாரப்பூர்வமாகவும் கணக்கில் இன்னும் எடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய அளவில் 8 கோடி பேர் மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் தழைத்தோங்கிய, சித்த மருத்துவம் உருவாக்கப்பட்ட, சித்த மருத்துவம் உருவான இந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி பேருக்கு வந்து 8,000 பட்டதாரிகள் தான், சித்த மருத்துவ பட்டதாரிகள் தான் வந்திருக்கிறார்கள் என்பது தான் அடிப்படை. அந்தளவு பார்க்கும் பொழுது 1956 முந்தைய காலகட்டங்களில் சித்த மருத்துவம் யாரிடம் இருந்தது, சித்த மருத்துவர்களாக இருந்தவர்களெல்லாம் யார் என்ற கேள்வி எழும்பொழுது அவர்களெல்லாம் பாரம்பரியமாக தாத்தா, தந்தை, தந்தையிடமிருந்து மகன் என்ற வாரிசு அடிப்படையில் அந்த சித்த மருத்துவத்தை பயின்றவர்களாகவும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த, அதாவது ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருந்த மருத்துவர்களாகவும் தான் இருந்திருக்கிறார்கள். அதே போல் குருவிடமிருந்து கற்றுக்கொண்ட சீடர்கள் என்ற அடிப்படையில் வந்து அந்த பாரம்பரிய அடிப்படையிலும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஒருவர் வந்து வேறு ஏதாவது ஒரு தொழிலில், அவரோட குடும்ப தொழிலில் இருந்திருக்கலாம், அதன் பிறகு சித்த மருத்துவத்தில் ஒரு ஆர்வம் வந்து ஒரு சித்த மருத்துவ சித்த மருத்துவரிடம் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு தன்னை பின்பற்றி அவர் மாணவனாக தன்னை பாவித்து கொண்டு மாணவனாகவே இருந்து அந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு இந்த சித்த மருத்துவத்தை ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருந்த காலகட்டங்கள் தான் உண்டு. ஆக 1956 முன்பு வரை நாம் சித்த மருத்துவத்தை 2 பிரிவாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 1936 முன்பு வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்பது பாரம்பரிய மருத்துவர்கள் என்று தற்போது இவர்கள் அழைக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள், அவர்கள் சித்த மருத்துவர்கள் தான், அவர்கள் தகுதி பெற்ற சித்த மருத்துவர்கள் தான். காரணம் என்னவென்றால், அந்த இன்று எப்படி இருக்கிறதோ அதே போல் அன்றைய காலகட்டங்களில் ஒரு தகுதி இல்லாத சித்த மருத்துவர் தவறான ஒரு மருந்தை கொடுத்துவிட்டு ஒரு பப்ளிக் ரெப்புடேஷனோட, மக்களுடைய செல்வாக்கோடு, மக்களிடம் வரவேற்பு இல்லாமல் ஒரு ஊரிலேயோ உள்ள ஒரு அதிலேயே வந்து மருத்துவம் செய்ய முடியாது என்பது அடிப்படை. ஆக அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் மருத்துவம் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு சித்த மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தோன்றியதற்கு பிறகு அந்த பட்டப்படிப்புகள் முடித்து வெளிவந்தவர்கள் இதுவரை 8,000 தான் இருக்காங்க. இந்த 8,000 தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய, பணியில் இருக்கக்கூடிய, செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டப்படிப்பு முடித்த 8,000
மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களில் கிட்டத்தட்ட 5000 பேர் தான் இப்பொழுது வந்து இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது வந்து 8000 பேர் கல்வி கற்றுக்கொண்டு அதில் 5000 பேர் மட்டும்தான் சித்த மருத்துவத்தை சித்த மருத்துவ கல்லூரியில் பயின்ற அது உண்மையான மருத்துவர்கள் பதிவு பெற்ற மருத்துவர்கள் என்று நாம் அழைக்கக்கூடிய பொதுவாக இந்த அழைக்கப்படக்கூடிய இவருடைய எண்ணிக்கை 5000 மட்டும்தான் இருக்கிறது. அப்படி பார்த்தால் உலக 700 கோடி பேர் உள்ள மக்கள் தொகை உள்ள உலகில் 140 கோடி பேர் மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் 8 கோடி பேர் மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டில் சித்த மருத்துவர்கள் படித்து பட்டம் பெற்று பதிவு பெற்ற சித்த மருத்துவருடைய எண்ணிக்கை வெறும் 5000 தான் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. மீதமுள்ளவர்கள் ஏற்கனவே நாம் பார்த்தது போல 1956 முன்பு எப்படி வந்து பாரம்பரிய மருத்துவர்களாக இருந்தார்களோ குருவிடமிருந்து மாணவராக கற்றுக்கொண்ட மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் பல பேர் வந்து முறையாக மருத்துவம் கற்றுக்கொண்டு செய்வதில்லை, பல பேர் பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள், பல பேர் மருந்துக்கு அதிக கூடுதல் அளவு பெற்றுக்கொண்டு மருந்துகளை கொடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இல்லை. அது நாம் மறுக்க முடியாது. எல்லா மருத்துவ முறைகளிலுமே இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்கின்றன. அந்த அடிப்படையில் இதற்கான ஒரு வரைமுறைகளை ஒரு தெளிவை அரசாங்கம் உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அப்போ பாரம்பரிய மருத்துவர்கள் என்றால் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது, அவர்கள் மருத்துவம் செய்வதற்கு சட்டப்படி இடம் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் இது போன்ற இந்த போலி மருத்துவர்கள், தவறான சிகிச்சை அளிப்பவர்கள், சரியான தகுதியற்ற மருத்துவர்கள் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதற்கு, இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து சித்த மருத்துவத்தை மீட்டெடுத்து சித்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த பாரம்பரிய மருத்துவர்களுக்கான ஒரு வரைமுறைகளை உருவாக்கி இருக்க வேண்டும், அல்லது பாரம்பரிய மருத்துவர்களே வேண்டாம், அப்போ நம்ம வந்து இன்னும் 1000கணக்கான பட்டப்படிப்பு பெற்ற மருத்துவர்களை நாம் மருத்துவ கல்லூரிகள் வாயிலாக நாம் உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஆனால் அதையும் நமது அரசாங்கங்கள் செய்யவில்லை. கடந்த 50-60 ஆண்டுகளாக நம் இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அது எந்த அரசாங்கமே வந்தால் நமக்கு வந்து கட்சி சார்பாக இப்பொழுது கட்சிக்கு எதிராக இந்த கட்சிக்கும் எதிராக அல்ல, இது நம்ம சித்த மருத்துவத்தின் பால்பட்டு நாம் தமிழர்களுடைய மருத்துவம் என்ற அடிப்படையில் நின்று நாம் அந்த பார்வையில் பார்க்கும் பொழுது செய்ய தவறியது வந்து தற்பொழுது உள்ள 8000 பேர் இருந்த எண்ணிக்கை 5000 பேர் குறைந்துள்ள நிலையில் இன்னும் சித்த மருத்துவக் கல்லூரிகள் சித்த மருத்துவர்கள் அதிக அளவில் வெளியே வராதது, படித்து கல்வி கற்று வெளியே வராதது ஒரு என்ற ஒரு நிலை, ஒரு தேக்க நிலை, மிக மிக ஒரு பெரிய ஒரு தேக்க நிலையை வைத்திருக்கிறார்கள். அதே போல் பதிவு ஏற்கனவே இருந்த பாரம்பரிய மருத்துவர்களுக்கும் அனுபவம் பெற்ற மருத்துவர்களுக்கும் அவர்கள் மருத்துவம் பார்க்கலாமா கூடாதா, பார்க்கக்கூடாது என்ற ஒரு தடையையும் விதித்து அதிலும் ஒரு 2 கட்ட நிலையை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ பாரம்பரிய மரபு மருத்துவர்களிடம் சென்று மருத்துவம் கற்றுக்கொள்வது, மருத்துவம் எடுத்துக்கொள்வது என்பது அவர்கள் தனிப்பட்ட அவருடைய ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையாக அவருடைய ரிஸ்க் வேணும்னா நீங்கள் போய் எடுத்துக்கோங்க உங்கள் இஷ்டம் என்கிற அடிப்படையில் மக்களை வந்து வைத்திருப்பது தான் இந்த தெளிவற்ற நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம நிச்சயமாக நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆங்கில மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அலோபதி என்று சொல்லக்கூடாது என்று பல ஆங்கில மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே நம்ம MBBS இந்த BDS என்று பட்டக்கல்வி பெற்ற ஆங்கிலம் மருத்துவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்தை பின்பற்றக்கூடிய மருத்துவர்களை பார்த்தால் அவர்களுக்கு நெறிமுறைகள் உள்ளன. ஆங்கில மருத்துவமனையில் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் அவர்கள் MBBSஓ மற்றது வந்து நீங்கள் BDS முடித்துவிட்டு வந்தால் என்றால் MS போன்ற உயர்கல்விகளெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தால் அவர்கள் முறையாக மருத்துவத்தில் மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும், பதிவு செய்து கொண்டு அவர்கள் ப்ராக்டிஸ் செய்து கொள்ளலாம் என்ற கட்டுப்பாடுகளாம் இருக்கின்றன. அவ்வாறு முறையாக கல்வி கற்காமல் ஒரு போலியான சான்றிதழை வைத்திருக்கக்கூடியவர்கள்தான் போலி மருத்துவர்கள் என்று ஆங்கில மருத்துவர்களை நாம் மருத்துவத்துறையில் நாம் வந்து போலி மருத்துவர்கள் என்று பார்க்கிறார்கள். ஆக சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் 1956 முன்னால் கல்லூரியே இல்லாத ஒரு ஒரு தமிழ்நாட்டில் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் குரு வழியாக வந்த மாணவர்கள் அடிப்படையில் மட்டுமே சித்த மருத்துவம் இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதையும் ஒரு வரைமுறைக்கு படுத்தாமல், அதையும் ஒரு நெறிமுறைப்படுத்தாமல், அதையும் மக்களிடம் முறையாக தெளிவாக எடுத்துச் சொல்லாமல், அதே போல் பதிவு பெற்ற கல்லூரிகளில் கற்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்காமல், கல்லூரிகளையும் அதிகரிக்காமல், சித்த மருத்துவத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு முடக்கு நிலையில் வைத்திருப்பதைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த கொரோனா போன்ற ஒரு அச்சுறுத்தல் வந்த பொழுது இந்த கொரோனாவிற்கு வந்து தடுப்பு மருந்துகளாக கபசுர சூரணத்தை நம்ம வந்து குடிநீராக கொடுக்கலாம், நிலவேம்பை குடிநீராக கொடுக்கலாம், ஆடு தொடா இலையை வந்து அதை காய்ச்சி நம்ம வந்து நிவாரணமாக கொடுக்கலாம் என்பது சித்த மருத்துவத்தினுடைய கபசுரம் என்று சொல்லக்கூடிய இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் என்பது கபசுர வகையில் வருகிறது என்கிறதை மிக உறுதியாக எல்லா சித்த மருத்துவர்களும் ஆங்கில மருத்துவர்களும் கூட இதை ஒப்புக்கொண்டு விட்ட நிலையில் நெஞ்சக பிரச்சனை குறிப்பாக மார்புச்சளி பிரச்சனை என்பது என்ற அடிப்படையில் ஒத்துக்கொண்ட போது
இதற்கு தீர்வு வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கிறது என்பதை சொன்னவர்தான் தணிகாசலம். ஆக நீங்கள் பதிவு பெற்ற மருத்துவர்களான அந்த 8000-லிருந்து குறைவாக இருக்கக்கூடிய 5000 மருத்துவர்களாலும் இதை வந்து வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை. காரணம் என்னவென்றால் அவர்கள் நிறைய அரசு மருத்துவர்களும் அதில் இருக்கிறார்கள். தனியார் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய அளவு அவர்களும் வெளிப்படையாக வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் கொரோனாவுக்கு மருந்து இருக்கிறது என்று யாரும் கூறக்கூடாது. கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களும் அந்த 5000 பதிவு பெற்ற சித்த மருத்துவர்கள் பட்டப்படிப்பு பெற்ற சித்த மருத்துவர்களும் இதை பற்றி சொல்லாத நிலையில் தணிகாசலம் என்பவர் மட்டும்தான் அந்த மருத்துவத்துறையிலிருந்து தமிழர் மருத்துவத்தில் சித்தர் மருத்துவத்தில் இதற்கு தீர்வு இருக்கிறது என்று முதன் முதலாக வெளிப்படையாக சொன்னவர். நான் ஏற்கனவே என்னுடைய பல பதிவுகளிலும் என்னுடைய பேட்டியிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். அவருடைய ஆர்வம் மிக நியாயமானது. அதே சமயத்தில் அதை வெளிப்படுத்திய விதமும் அணுகுமுறையும் அதே போல் அந்த ஆர்ப்பாட்டமான அரசாங்கத்தை வந்து அவர்களை அணுகிய முறையும் வந்து சரியானதல்ல என்ற கருத்தை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் அவருடைய அணுகுமுறைகள் தவறாக இருக்கலாம், அவர் வெளிச்சொன்ன விதம் தவறாக இருக்கலாம், அல்லது அவர் என்ன செய்திருக்கலாம் என்றால் அவரது மனைவியே ஒரு பதிவு பெற்ற மருத்துவர் என்கிற அடிப்படையில் அவரை முன்னிறுத்தி அதுபோன்ற பல்வேறு பதிவு பெற்ற மருத்துவர்களை லைக் மைண்டட் பீப்புள் என்று சொல்வார்கள், லைக் மைண்டட் மருத்துவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களை முன்வைத்து இதற்கு இந்த மருத்துவ மருந்து இருக்கிறது, நான் அனுபவ அடிப்படையில் இந்த மருந்தை நான் பார்த்திருக்கிறேன், இதை கொடுத்து பார்க்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று பதிவு பெற்ற மருத்துவர்களோடு சேர்ந்து இணைந்து இவரும் செய்திருந்தால் அது ஒருவேளை நடந்திருக்கலாம். ஆனால் சித்த மருத்துவம் என்றாலே ஒரு அலட்சியமாக பார்க்கின்ற மனோநிலை வந்து அரசாங்கத்திலும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் திருத்தணிகாசலங்கள் கைது செய்யப்பட்டது என்பது ஒன்று முதலில் அது ஏற்புடைய ஒரு குற்றம் அல்ல, அது மிகப்பெரிய குற்றமாக பார்க்க வேண்டுமா என்கிற கேள்வியை வந்து அரசாங்கங்களும் நம்ம நீதித்துறையும் இருக்கிற பட்சத்தில் தனிப்பட்ட கருத்தாகத்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கிறது. அவ்வளோ பெரும் குற்றம் என்றெல்லாம் அதை சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு அவரை நடத்தியிருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு நம் விஷயத்தை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அவர் வந்து போலியாக மருத்துவம் பார்த்தார், தவறாக மருத்துவம் பார்த்தார் என்றால் எந்த ஒரு நோயாளியாவது தனிப்பட்ட முறையில் அவர் மீது புகார் கொடுப்பதும் அந்த புகாரில் தவறில்லை என்று நிரூபிப்பதும் அது அவர் அந்த நோயாளிக்கும் அவருக்கு முன்னே இடையேயான பிரச்சனையாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கொரோனா விஷயத்தை பொறுத்தவரையிலும் சித்த மருத்துவத்தில் மருந்து உண்டு, அதை முறையாக கொடுத்தால் அதை குணப்படுத்திவிட முடியும் என்ற ஒரு தகவலை வெளியே சொன்ன திருத்தணிகாசலத்தினுடைய பணி உண்மையில் பாராட்டுதலுக்குரியது. எனவே இந்த கைது நடவடிக்கை என்பது தவிர்த்திருக்கலாம். இதற்கு பதிலாக ஒட்டுமொத்த உலகமே பிரச்சனையில் ஆழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் இதுபோன்ற ஒரு தகவலை சொன்னார் என்பதற்காக அவரை பாராட்டியிருக்க வேண்டுமே தவிர அரசாங்கம் அவரை கைது செய்து வைத்திருப்பது வந்து ஒரு சரியானது மட்டுமல்ல. அது மட்டுமல்ல, இந்த சித்த மருத்துவம் போன்ற புதிய முயற்சிகளை மேற்கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அரசாங்கத்தோடு அரசாங்கத்துக்கு உதவுவதற்காக முன்வரக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் இது மருத்துவர்களையும் ஆய்வாளர்களையும் இது அச்சுறுத்தக்கூடிய செயலாகத்தான் பார்க்கிறோம். திருத்தணிகாசலம் போன்றவர்களெல்லாம் இது போன்ற ஒரு தகவல் சொன்னார்கள், அரசாங்கத்திடம் பேசினார்கள் என்றெல்லாம் சொல்வதற்காக கொரோனாவுக்கு மருந்து இருக்கிறது என்று சொல்வதற்கெல்லாம் கைது செய்யப்பட்டால் நாளை வருங்காலங்களில் அரசாங்கத்திற்கே ஒருவேளை தற்பொழுது அரசாங்கத்தினுடைய ஆங்கில மருத்துவம் அரசாங்கம் ஆதரித்து கொண்டக்கூடிய ஆங்கில மருத்துவத்திலே இதுவரை தீர்வு கண்டு காண முடியவில்லை என்பதன் அடிப்படை, உலகளவில் காண முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த காலகட்டங்களில் ஒரு இது போன்ற தகவல்களை கொடுப்பதற்கு கூட யாரும் முன்வரமாட்டார்கள், அச்சப்பட்டு பின்வாங்கிக் கொள்வார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அரசாங்கம் ஒரு பெருந்தன்மையோடு இது போன்ற விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய, ஏனென்றால் ஒரு அரசாங்கம் என்பது மிகப்பெரிய ஒன்று, நம்ம எல்லாம் கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை இடத்தில் இருக்கக்கூடியதான் இந்த நாட்டினுடைய அரசாங்கமாக நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இது போன்ற மருத்துவர்கள் தகவல்களை கூறுபவர்களை அரசாங்கம் அரவணைத்து அவர்களுக்கு உரிய அவர்களிடம் தகவலை பெற்று உரிய ஆய்வுகள் மேற்கொண்டு அதை மக்களிடம் அந்த மருந்துகளை கொண்டு சென்று நோயற்ற ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படையில் நான் பார்க்கிறேன்.